தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் இந்த வாரம் அமெரிக்க திரைசேரியின் ஆசிய பிராந்திய உயர்முகமான ரொபர்ட் கப்ரோத் தனது சந்திப்புகளை நடத்தி வருவது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். இலங்கை தீவில் சமகாலத்தில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளின் பின்னணியில் அந்த தீவை மீட்கும் வகையிலான நகர்வுகளுடன் அமெரிக்கா இலங்கையின் சக்தி வளத்துறையில் இன்னமும் அகல கால் பதிக்க விரும்பிக் கொள்கின்றது. அமெரிக்காவின் இந்த விருப்பத்துக்குரிய இலக்குகளுடன் கூடவே இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் மேற்குலகுக்கு ஒவ்வாமை கொண்டுள்ள ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளின் ஆதிக்கத்தை இலங்கை தீவில் மட்டுப்படுத்தும் நகர்வுகளுடன் வாஷிங்டனின் இந்த வியூகம் நகர்த்தப்படுகின்றது. அந்த வகையில் அனைத்துலக நாணய நிதியமான IMF-உடன் ஏற்கனவே ஸ்ரீலங்கா செய்த பணியாளர் மட்ட ஒப்பந்தத்துக்கு IMF இயக்குனர் குழு பச்சை கொடி காட்டுவதற்கான முக்கிய ஆளியொன்று, அதாவது சுவிச்சொன்று, அமெரிக்காவிடமே மறைமுகமாக இருப்பதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த பின்னணியில் தான் இலங்கையின் நிதி நெருக்கடி மற்றும் அதன் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்குரிய நிலையான தீர்வுகள் தொடர்பாக அமெரிக்க திரைசேரி நிர்வாகம் தொடர்ந்தும் கொழும்பு அதிகார மையத்துடன் பேச்சுக்களை நடத்தி வருகின்றது. இதே சமகாலத்தில் இலங்கையில் தற்போது தங்கியுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவும் தமது கமுக்கமான சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் அந்த குழு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கையை பொருளாதார ரீதியில் மீட்பதற்கான நகர்வுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்ரீலங்காவுக்கான GSP+ வரிச்சலுகை திட்டம் உட்பட்ட விடயங்கள் குறித்து அலசப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் தாமதிக்கப்படும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்ரீலங்காவுடனான தனது உறவுகளை 2027 வரை நீட்சிப்படுத்துவதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெறும் வகையிலேயே இந்த நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு தற்போது தாம் இலங்கையில் நடத்தும் பேச்சுக்களில் ஒரு திருப்தியான நிலையை கண்டால் 2027 வரையான பிரசல்ஸ் கொழும்பு உறவுகள் சீராக செல்லும் என்பதை அவதானிக்க முடிகின்றது. மாறாக இந்த பேச்சுக்களில் அதற்கு திருப்தி இல்லை என்றால் ஸ்ரீலங்காவுக்கான GSP+ உட்பட்ட வரிகளை அது உரசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ரணில் விக்ரமசிங்கே தனது நகர்வுகளை தந்திரோபாயமாக மேற்கொண்டு வருவதால் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை மீதான ஒரு சாதகமான நிலைப்பாட்டையே கொண்டிருப்பது தெரிகின்றது. இவ்வாறாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் நகர்வுகள் இடம்பெற மறுபுறத்தே ரொபர்ட் கப்ரோத் தலைமையிலான அமெரிக்க திரைசேரி குழுவும் பேச்சுக்களை நடத்தி வருகின்றது. ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக கோட்டாபாய ராஜபக்ஷ இருந்தபோது கடந்த ஜூன் மாத இறுதியில் இதே குழு இலங்கைக்கு சென்று பேச்சுக்களை நடத்தியிருந்தது. இப்போது ஒரு சில மாதங்கள் கடந்த பின்னர் மீண்டும் அதே குழு கொழும்புக்கு சென்று பேச்சுக்களை நடத்துவதென்பது அசாதாரணமானது என்றாலும் இவையாவும் முதற்கட்ட பேச்சுக்களின் நீட்சிக்குரிய பேச்சுக்களாகவே அமைந்து கொள்கின்றன. இந்த நிலையில் தற்போது இலங்கை தீவை பொருளாதார ரீதியில் மீட்கும் வகையிலான பேச்சுக்கள் இடம்பெறும் நிலையில் இலங்கை தீவின் பொருளாதாரம் முறையாக கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு சவாலாக தற்போது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மிகப்பெரிய செலவீன நோக்கப்படுகின்றது. கடந்த 13 வருடங்களில் இலங்கையில் போர்ச்சூழலற்ற ஒரு நிலைமை இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் அதன் இராணுவத்தின் தொகையும் அதற்குரிய செலவீனமும் பெரிதாகவே உள்ளது. இலங்கையின் குடிமக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது ஸ்ரீலங்காவின் இராணுவ தொகை மிக மிக அதிகமானது. அது தற்போது உலகின் மிகப்பெரிய இராணுவமாகவும் பதிவாகின்றது. 22 மில்லியன் மக்கள் வாழும் இலங்கையில் 250,000 மேற்பட்ட இராணுவ துருப்புக்கள் இருப்பது ஒப்பீடு ரீதியில் மிக மிக அதிகமானது. இது இலங்கை தீவின் தொழிற்சக்தியில் ஏறத்தாழ 3% எடுத்துக்கொள்கின்றது. இப்போதும் கூட பாதுகாப்பு செலவினம் இலங்கையில் போர் இடம்பெற்ற காலத்தில் செய்யப்பட்ட செலவினத்தை விட உச்ச செலவீனமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா இராணுவ கட்டமைப்பின் மிகப்பெரிய தர்பார் தமிழர் தாயக பகுதியில் இடம்பெறுவது உலகம் அறிந்த ஒரு உண்மை. தமிழ் பகுதிகளில் பாதுகாப்பு முதல் வணிகம் வரை அனைத்திலும் ஸ்ரீலங்கா இராணுவம் மூக்கை நுழைத்திருக்கின்றது. தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து வைத்துள்ள ஸ்ரீலங்கா இராணுவம் இலங்கை தீவின் நல்லிணக்கத்துக்கு தொடர்ந்தும் பாதகமான நிலைப்பாடுகளையே எடுத்து வருகின்றது. தமிழ் பேசும் சமூகங்களை ஒடுக்கி சிங்கள பௌத்த தேசியவாத அரசாங்கத்தை கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு ஸ்ரீலங்கா படைத்துறை உதவி கொள்வது குருந்தூர் மலை முதல் திருகோணமலை வரை எங்குமே தெரிகின்றது. இதற்கு அப்பால்
ஆனால் ஸ்ரீலங்கா ராணுவம் தற்போது இலங்கையின் பொருளாதாரத்தை நெரிக்கும் ஒரு மலைப்பாம்பாக மேற்குலகத்தால் நோக்கப்படுகின்றது. இதனால் தான் இந்த பாம்பை துண்டாடும் நகர்வுகளில் மேற்குலகம் தற்போது கால்பதிக்க தலைப்படுகின்றது. அரசாங்கம் வழங்கிக் கொள்ளும் வேதன ஒதுக்கீட்டில் 50% மேலாக ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறை கபலீகரம் செய்து வருவதால் இலங்கையின் பொருளாதாரம் மேம்பட்டுக் கொள்ள வேண்டுமானால் ராணுவ செலவீனம் குறைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு IMF முதல் மேற்குலக ஆட்சி தரப்புகள் வரை இருக்கின்றது. இதனால்தான் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செலவினங்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் ராணுவத்தின் தொகையை குறைக்கும் வகையிலும் புதிய அழுத்தங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் இலங்கைக்கு சென்ற அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்காசிய பிராந்திய ராஜதந்திரி டொனால்ட் லூவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சுக்கு சென்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வுபெற்ற ஜெனரல் கமல் குணரண்ணாவை சந்தித்து பேசி திரும்பிய நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அளவு மற்றும் அதன் தொகையில் அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலகத்தின் பார்வை திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அளவை குறைத்துக் கொள்ள இல்லையென்றால் அதில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ராஜபக்ஷ அதிகார மையம் விரும்பாது என்பது வெளிப்படையானது. இந்த விடயத்தில் ரணில் மேற்குலகுக்கு சாதகமாக ஒருவேளை நகர்ந்தால் அதற்கு ஆப்படிக்கும் வகையில் ராஜபக்ஷ அதிகார மையம் மீண்டும் அரசியலை கையாள தலைப்படுகின்றது. அந்த வகையில் ராஜபக்சேக்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசியலில் தமது பிரசன்னத்தை உறுதிப்படுத்துவதற்கான பேரணிகளை நடத்தி வருகின்றார்கள். 3வது பேரணி இன்று புத்தளத்தில் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி மகிந்த தலைமையில் கழுத்துறையில் இதற்கான சுழி போடப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 16ஆம் தேதி நாவலப்பட்டியில் 2வது பேரணி நடத்தப்பட்ட நிலையில் இன்று மகிந்த தலைமையில் 3வது பேரணி புத்தளத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கியதேசிய கட்சியில் இணைந்து கொள்ள முயற்சிப்பதான செய்திகள் வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்தபடி ராஜபக்ஷ அதிகார மையம் தமது அரசியல் இருப்பை மீண்டும் உஷார்படுத்த தலைப்படுவது தெரிகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால் கோவையில் அண்மையில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை இந்திய தேசிய புலனாய்வு முகமை தற்போது கையில் எடுத்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தை NIA எனப்படும் இந்திய தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு மாற்ற நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரைகளை விடுத்திருந்தாலும் அவ்வாறான பரிந்துரைகள் வருவதற்கு முன்னரே தமிழக அரசை சட்ட செய்யாமல் கோவையில் NIA அதிகாரிகள் முகாமிட்டு தமது விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கோவை சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபின் என்ற நபருடன் தொடர்பு வைத்திருந்த பலர் NIA அதிகாரிகளால் கட்டம் கட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல கோவையின் பாதுகாப்பை வலுப்படுத்த தமிழக அரசு சார்பில் புதிய காவல் நிலையங்களை அமைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அகமொத்தம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தமிழக உளவுத்துறையின் தோல்வியாக கருதப்படுவதால் இந்த விடயத்தை மையப்படுத்தி தமிழகத்தின் மீது அழுத்தங்களை அதிகரித்துக் கொள்ள பாஜக தனது திருப்புச் சீட்டுகளை அடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனால் சமகால நிலவரங்கள் திமுக அரசாங்கத்திற்கு ஒரு சவாலான நிலைமையாக உருவாகியுள்ளது. இது தமிழக நிலவரங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கினால் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ரிஷி சுனாக்கின் அரசாங்கத்தை தொடர்ந்தும் உள்ளக ரீதியில் உள்துறை அமைச்சர் சுயல்லாவின் நியமனம் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. நேற்று நாடாளுமன்றத்தில் தனது 1வது பிரதமர் கேள்வி நேரத்தை எதிர்கொண்ட ரிஷி சுனாக் தொழிற்கட்சி தலைவர் சர் கேர் ஸ்டாமரின் கடுமையான கேள்வி கணைகளுக்கு இலக்கானார். இந்த வாத பிரதிவாதங்களின் போது முன்னைய லிஸ்ட்ரஸ் அரசாங்கம் அனுமதி அளித்த சர்ச்சைக்குரிய பிராங்கிங் எனப்படும் களிம பாறை வழி அகழ்வு திட்ட எரிசக்தி திட்டத்தை தடை செய்ய போவதாக ரிஷி சுனாக் அறிவித்தார். பூமியில் உள்ள களிமப்பாறையை அகழ்ந்து அதற்குள் இருந்து எரிவாயு மற்றும் எண்ணெயை மீட்டெடுப்பதற்கான இந்த சர்ச்சைக்குரிய திட்டம் எதிர்வினைகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த வழி அகழ்வு மூலம் உலகில் பூகம்பங்கள் உருவாவதான கவலைகள் இருக்கும் நிலையில் 2019 பிரித்தானியா இந்த முறையை தடை செய்திருந்தது. ஆயினும் அண்மையில் லிஸ்ட்ரஸ் அரசாங்கம் இந்த முறைக்கு அனுமதி அளித்த நிலையில் தற்போது அந்த திட்டம் ரிஷி சுனாக் அரசாங்கத்தால் மீண்டும் மீளெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவுக்குரிய புதிய பொருளாதார திட்டங்களை அறிவிக்கும் திட்டம் அடுத்த மாத இறுதி வரை, அதாவது நவம்பர் மாத இறுதி வரை தாமதப்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.